சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அரசியலுக்கு வரக்கூடிய விஷயத்தை முறையாக அறிவிச்சதுக்கு அப்புறமா நிறையா பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் ஏதாவது பேசியிருக்காரா, சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லி இப்போ சொல்லக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் அப்போது ஏதாவது பேசியிருக்காரா அப்படிங்கிற கேள்வியை, முறையான வரலாறு என்ன அப்படிங்கிறத தெரியாமல் அரசியல் பற்றி ஒரு சரியான புரிதல் இல்லாதவங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்ருக்காங்க. ஆரம்பத்துலேருந்தே அந்த குற்றச்சாட்டை இப்போ வச்சுட்ருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது நிறையா பேருக்கு, குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தெரியல, அந்த ஒரு உண்மை தெரியாம சமூக வலைதளங்களில் வரக்கூடிய விஷயங்கள், அதில் பகிரப்படக்கூடிய தவறான விஷயங்கள் எல்லாத்தையுமே உண்மைன்னு சொல்லி நம்பிட்டு பேசக்கூடிய, குற்றச்சாட்டு விமர்சனம் வைக்கக்கூடியவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு ஆதாரத்தோடு சில விஷயங்களை புரிய வைக்கணும் அப்படின்ட்டு நம்ம பல வீடியோக்கள் வந்து பண்ணியிருக்கோம். ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை நேரடியாக எதிர்த்து பேசின அந்த நிகழ்வுகள், எந்தெந்த நிகழ்வுகளில் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோக்கள் நம்ம பண்ணியிருக்கோம். அதில் இந்த வீடியோவும் ஒன்று. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, 1996 வருஷம் துக்ளக் வார இதழில் ரஜினிகாந்த் அவர்கள் எழுதின ஒரு கட்டுரையில் ஜெயலலிதா அவர்களை அப்போவே அந்த அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் எதிர்த்திருப்பாங்க. ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும்போதே அந்த ஒரு நிகழ்வை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த கட்டுரையில் என்னெல்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு அரிய வீடியோன்னு தான் சொல்லணும். அதனால் அந்த வீடியோவை கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள். ரஜினிகாந்த் அவர்கள் அதை என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, 1996 துக்ளக் வார இதழில், நான் முத்து படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டு இருந்தேன். படத்துக்காக அடையாறுக்கு பக்கத்தில் ஒரு செட்டு உருவாக்கி ஷூட்டிங் நடத்திட்டு இருந்தோம். பொதுவாக விழாக்களில் நான் பேசினது பற்றின செய்திகள்லாம் பத்திரிகைகளை வெளியாகி இருந்ததுன்னா அந்த செய்திகளை நான் படிப்பேன். அவ்வாறு பத்திரிகை செய்திகளை படிக்கும்போது நாட்டில் தொடர்ந்து நடக்கக்கூடிய அக்கிரமங்கள், அநியாயங்கள் இதெல்லாம் என்னை பெரிய அளவில் பாதித்தது. 10-15 நாட்களுக்குள்ள 3-4 இடங்களில் வெடிகுண்டு வெடிச்சிருக்கு. அந்த செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் ஷூட்டிங்கில் இருந்தவங்கள்லாம் இயக்குனர் மணிரத்னத்தோட வீட்டில் குண்டு போட்டாங்க, பாம் வெடிச்சு போச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. இதை கேட்டவுடனே ரொம்பவும் எனக்கு அதிர்ச்சி ஆகிருச்சு. இந்த செய்தியை கேட்டு ஷூட்டிங்க்கு வந்துட்டு இருந்த எல்லாருமே அமைதியாக உட்கார்ந்துட்டாங்க. நான் உடனே மேக்கப் மேன் சுந்தரமூர்த்தி அவர்களை அழைச்சி கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், மணிரத்னத்தோட உயிருக்கு ஆபத்து இல்லாமல் அவர் தப்பிச்சுட்டு தான் சொன்னார். அங்கே போய் அவரை பார்த்தபோது மணிரத்னம் ரொம்பவும் அதிர்ச்சியோடு காணப்பட்டார். பொதுவாக விபத்து நடந்த உடனேவே நமக்கு அந்த வழி தெரியாது, கொஞ்ச நேரம் போக போக தான் அந்த வழி நமக்கு தெரியும். நான் மணிரத்னத்தை பார்த்து இது எப்படி ஆச்சுன்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு பாம் முதல்ல வெடிச்சுது, இரண்டாவதாக ஒரு பாம் போட்டாங்க, அது என்கிட்டயே வந்து விழுந்தது, நல்ல வேளை அது வெடிக்கலை, அது வெடிச்சிருந்தா நான் எங்கே இருந்திருப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு மணிரத்னம் சொன்னார். இந்த செய்தி பத்திரிகைகள்லாம் வெளிவந்தது, நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அவ்வளோ பெரிய டைரக்டர் அப்படி சொன்னது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. பட்ட பகலில் ஏதோ ஒரு ஆட்டோவையோ ஸ்கூட்டரையோ காரையோ எடுத்துக்கிட்டு ஆட்கள்லாம் சர்வசாதாரணமாக வந்து வெடிகுண்டுகளை போட்டு போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆள் ஒரு கல்லை சாதாரணமாக எடுத்து வீசிட்டு போகிற மாதிரி வெடிகுண்டு எடுத்து வீசிட்டு போகிறான். இந்த மாநிலத்தில் என்ன தான் நடக்குது? முதலமைச்சர் வசிக்கக்கூடிய பகுதியிலேயே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னால் என்னால் நம்பவே முடியல. தமிழ்நாடு எங்கே போயிட்டுருக்கு? மிகப்பெரிய மணிரத்னம் மாதிரியான ஒரு இயக்குனருக்கே இந்த கதினா, சாதாரண மனிதர்களோட கதி என்ன? அவங்க எல்லாருமே பாதுகாப்பு இல்லாதவங்க அப்படி தானே அர்த்தம். நாட்டை காப்பாற்ற யாருமே இல்லையே அப்படின்ட்டு ரொம்பவும் நான் மனம் வெதும்பினேன். மணிரத்னத்துக்கிட்ட சிஎம் ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்டாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் இல்லை, காண்டாக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா ஒரு விஷயம் சொன்னார் மணிரத்னம் சார், என்னால் அந்த விஷயத்தை ஜீரணிக்கவே முடியல. என்ன அப்படின்னா, சம்பவம் நடந்த சில மணி நேரத்துக்குள்ளே மணிரத்னம் சாருக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. அந்த ஃபோனில், இந்த தடவை தப்பிச்சுட்ட, அடுத்த தடவை உன்னை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி டெலிஃபோனில் மிரட்டியிருந்திருக்காங்க மணிரத்னம் சாரை. அதனால் ஒரு 23 போலீஸ்காரர்களை பாதுகாப்புக்காக போட்டிருந்திருக்காங்க மணிரத்னம் சாருடைய வீட்டுக்கு வெளியில். அதை மணிரத்னம் சார் சொன்னோடனே, அப்படியா, வெரி குட் அப்படின்னு நான் சொன்னேன். நான் அதை சொன்ன உடனே மணிரத்னம் சார் உடனடியாக என்ன சொன்னார்னா, அந்த பாதுகாப்பையும் இப்போ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மணிரத்னம் சார் சொன்னார். ஏன் பாதுகாப்பை எடுத்துட்டாங்க, போலீஸ் பாதுகாப்பை அப்படின்னு சொல்லி நான் கேட்டபோது, யாரை கேட்டு பாதுகாப்பு போட்டீங்க, உடனே அந்த பாதுகாப்பை எடுங்க அப்படின்னு ஐஜி கிட்ட சிஎம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு மணிரத்னம் சார் சொன்னார். இதை கேட்டு எனக்கு ரத்தமெல்லாம் கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறமா நான் தாஜ் கோரமண்டல் ஹோட்டலுக்கு போனேன். தாஜ் ஹோட்டலுக்கு போனால் அங்கே தேர்தல் கமிஷனர் டிஎன் சேஷன் அவர்கள் தங்க போகிறார் அப்படின்ட்டு அந்த ஹோட்டலையே அடித்து நொறுக்கியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது மறுபடியும் எனக்கு என்னவோ எரியிற தீயில பெட்ரோல் ஊற்றின மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டு என் முகமே மாறிடுச்சு. என்னோட வந்திருந்த என் மனைவி, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அன்றைக்கு இரவு முழுவதும் என்னால் தூங்கவே முடியல. மணிரத்னம் அவர்கள் பம்பாய் படத்தையும் தளபதி படத்தையும் முதலமைச்சருக்கு போட்டு காட்டலை. ஆகவே மணிரத்னத்துக்கு விருது கிடைச்ச செய்தியை அறிஞ்ச முதல்வர் அவர்கள்
மணிரத்னத்துக்கு வாழ்த்து கூட தெரிவிக்கல அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன். திரைப்பட நகர் விழாவில் மணிரத்னம் அவர்கள் பேசும்போது ஜெயலலிதா அவர்கள் சந்தோஷப்படும்படி அவரை பாராட்டி பேசலை, மாறா அவங்களுக்கு அதிருப்தி ஏற்படுற வகையில் தான் பேசினாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். மணிரத்னம் அவர்களுடைய வீட்டில் குண்டு வெடிச்சதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்ட்டு திரைப்பட நடிகர் நடிகைகள் எல்லாருமே கூறினாங்க. அவங்க அப்படி சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன்னா, பாட்ஷா படத்தோட விழா வருது, வெற்றி விழா, இப்போ பேருக்கெல்லாம் நம்ம கண்டன அறிக்கை கொடுக்க வேணாம், நான் அந்த விழாவில் பேசிக்கிறேன், அப்போது இதை பற்றி நான் கண்டிப்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சாதாரண மக்களுக்கு ஜெயலலிதா ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு துக்ளக் வார இதழில் ரஜினிகாந்த் அவர்கள் 1996 வருஷத்துலேயே எழுதியிருக்காங்க. அதை தான் அந்த கட்டுரை தான் இப்போ நம்ம முழுமையாக பார்த்தோம். அந்த கட்டுரைக்கான அந்த செய்தித்தாள் கட்டிங் எல்லாமே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. எல்லாத்தையுமே நம்ம ஆதாரத்தோடு தான் சொல்லிகிட்ருக்கோம். இந்த ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, எல்லா செய்தித்தாள்கள்லேயுமே 1996 வெளிவந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக பேசப்பட்டதுன்னு தான் சொல்லணும். இதை கட்டுரையாக எழுதினது மட்டும் இல்லாமல் பாட்ஷா திரைப்படத்தினுடைய வெற்றி விழாலையும் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த விஷயத்தை ரொம்பவும் தைரியமாக பேசியிருந்திருக்காங்க அன்றைக்கே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து பேசுவதற்கே எல்லோருமே பயந்த அந்த ஒரு காலகட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து நேரடியாக எதிர்த்து பேசின நிகழ்வுகளில் இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் இந்த வீடியோ பெற்றவங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே உள்ள காம்பாக்ஸை தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமான பேருக்கு போய் சேரணும். அப்போ தான் உண்மை என்ன அப்படிங்கிறது நிறையா பேருக்கு புரியும், புரியாதவங்களுக்கும் புரியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோ அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பெற தமிழ் பழைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.